Hi students, I am Vino. 11th Maths Chapter 7 la example 7.3 question enna kuduthirukanga appadina find x y a and b. So idoda variables oda value vandu find out panna solirukanga. So adukku vandu enna na rendu matrix me equal appdin solirukanga. So or matrix vandu equal appdin kuduthutanga na adula irukkakudiya ovvoru elementum vandu equal. Ipo inga first irukkakudiya elementum inda first element equal. Adhe mari second, third, அதே மாதிரி இந்த எலமெண்ட்டு இது. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிக்ஸ் அண்ட் தென் இங்கே சிக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது, ஸோ இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வை இஸ் ஈக்குவல் டு டூ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் டூ வை இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ இது எக்ஸ் வைக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஏக்கு a plus b is equal to 5, 2a minus b is equal to minus 5. இப்போ இங்கே நம்மளுக்கு நார்மலாக ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ் வேல்யூ கேன்சல் பண்ணி y ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ நான் ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ல் வந்து என்ன இருக்குதுன்னா 3x plus 4y is equal to 2. இப்போ ஈக்குவேஷன் 2ல ஆல்ரெடி இங்கே சைன் வந்து எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது, நான் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நான் 2வால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 4 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 2x minus 4y is equal to வந்து 8. ஸோ ஆட்டோமேட்டிக்காக y டேம் கேன்சல், x வந்து 5x is equal to 10ன்னு கிடைக்கும். ஸோ x is equal to 10/5 இஸ் ஆன்சர் வந்து 2. இப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா இங்கே கொண்டு போய் நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக y வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் நான் கொண்டு போய் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்னால் 2 மைனஸ் 2 இன்ட்டு வை இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 இங்கே வச்சுக்கிறேன், 4 இந்த சைடு வரும்போது மைனஸ் 4 ஆயிரும், இந்த சைடு வந்து 2y ஆகிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2y. ஸோ 2 இந்த சைடு வரும்போது 2/2 இஸ் ஈக்குவல் டு y. ஸோ வையோட வேல்யூ வந்து மைனஸ் 1. ஸோ எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போ எக்ஸும் ஒய்யும் கரெக்டாக அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிறேன், எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 4 வரணும். ஸோ 2 ப்ளஸ் 2 வந்து ஆன்சர் 4. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 4னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5. ஃபோர்த் ஈக்குவேஷன் 2a minus b is equal to minus 5. ஸோ இதுவுமே என்ன பண்ணிக்கலாம், நான் டைரெக்டாக இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆன்சர் 3a is equal to ப்ளஸ் 5 மைனஸ் 5யோட வேல்யூ என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு 0னு இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிரும், 0. இப்போ ஏயோட வேல்யூ எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன, பியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 0 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ பியோட வேல்யூ வந்து 5. ஸோ பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ இதுவும் கரெக்டாங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5, ஏ வேல்யூ 0, பி வேல்யூ வந்து 5. ஸோ ஆன்சர் 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ கரெக்ட். ஓகேயா? ஸோ க்வெஸ்சனில் கேட்டிருந்தது எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஏ வேல்யூ, பி வேல்யூ. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன எழுதிக்கலாம், தேர்ஃபோர் தி வேல்யூஸ் ஆர் x is equal to 2, y is equal to minus 1, a is equal to 0, b is equal to 5. அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.